சாப்ளின் டூ படத்தின் ரிவ்யூவை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். நடிகர் இரவு தூவா, நிக்கி கல்ராணி, அடா சர்மா, பிரபு மற்றும் பலர் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். தயாரிப்பு அம்மா கிரியேஷனல், இயக்கம் சக்தி சந்திரம், இசை அம்ரீஷ். வெளியான தேதி 25 ஜனவரி 2019. ரேட்டிங் பார்த்தா 5.2 இருக்கிறது. 2002 வெளிவந்த முதல் பாகமான சார்லி சாப்ளின் படம் பெரிய வெற்றியை பெறவில்லை என்றாலும் ஓரளவுக்கு சிறப்பான வெற்றியை பெற்றுள்ளது. சில இந்திய மொழிகளிலும் இந்த படம் ரீமேக் ஆகியுள்ளது. 14 முன்பு வெளிவந்த ஒரு படத்தை மீண்டும் அதே பாணியில் எடுத்திருப்பதை போன்ற ஒரு உணர்வே இந்த 2 பாகத்தை பார்க்கும்போதும் ஏற்படுகிறது. கடந்த 17 மேக்கிங்கில் இவ்வளவு மாற்றம் வந்துவிட்டது. ஆனால் அந்த மாற்றம் எதுவும் இந்த படத்தில் செய்யவில்லை. முதல் பாகத்தில் ஓரளவுக்காவது கதை என்பது இருந்தது. ஆனால் இந்த 2 பாகத்தில் ஒரு வரி கதையை வைத்துக்கொண்டு முழு படத்தையும் நடத்தியிருக்கிறார்கள் இயக்குனர் சக்தி சிதாம்பரம். இடைவெளிக்கு பின்னர் தான் படத்தில் கலகலப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது. அதுவும் சுந்தர்சி படங்களில் சில பல முந்தைய ஆள் மாறாட்ட நகைச்சுவை காட்சிகளை ஞாபகப்படுத்தி நிற்கிறது. மேட்டுமொழி நிறுவனத்தை நடத்தும் பிரது வாக்கும் நிக்கி கல்யாணி மீது காதல், அந்த காதல் கல்யாணத்தில் வந்து நிற்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில்தான் நண்பன் விவேக் பிரசன்னா மூலம் நிக்கி மீது ஒரு சந்தேகம் பெறுகிறது. அந்த விவேகத்தில் நிக்கியை ஆவேசமாக திட்டி ஒரு வீடியோ எடுத்து அவருக்கு வாட்ஸ்அப் அனுப்புகிறார் பிரதுவா. அந்த வீடியோவை நிக்கி பார்ப்பதற்குள் அதை தடுத்து நிறுத்த நண்பர்களுடன் முயற்சி செய்கிறார். அது நடந்ததா இல்லையா என்பதுதான் மீதி கதை. இந்த காலத்தில் 2 வீடியோ பதிவு வாட்ஸ்அப் என யோசித்தால் மட்டுமே இது புதுமையாக இருக்கிறது. ஆனால் காமெடி காட்சிகள் அனைத்துமே முன்னர் பார்த்ததாக இருந்தாலும் பிரது திருவாவின் நடிப்பால் கொஞ்சம் மறந்து போக வைக்கிறது. இது மாதிரியான நகைச்சுவை கதாபாத்திரங்கள் பிரதுவாக்கு கைவந்த கலை. தன்னுடைய நடனத்தைப் போலவே சர்வசாதாரணமாக செய்கிறார். கூடவே வடிவேலு மாதிரியான ஒரு நண்பன் இருந்திருந்தால் நகைச்சுவை உச்சந்தொட்டிருக்கும். ஆனால் அதற்கு பதிலாக வில்லன் தோட்டத்தில் இருக்கும் விவேக் பிரசன்னாவை காமெடி செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவரும் முடிந்தவரை சிரிப்பை வர வைக்க முயற்சிக்கிறார். பிரபு தேவா நடிப்பை கொஞ்சம் ரசிக்கலாம் என்று பார்த்தால் பக்கத்தில் அவருடைய தோழி என்று சொல்லிக்கொண்டு கிளாமராக வந்து அவர் பக்கம் பார்வையிட்டிருப்பவர் சந்தனா. மற்றொரு நண்பரான அரவிந்த் ஆகாஷுக்கு அதிக வேலைகள் இல்லை. சமூக சேவையில் அதிக ஆர்வம் காட்டிக்கொண்டவர் என்ற கதாபாத்திரத்தில் நிக்கி கல்ராணி நடிப்பை வலியுறுத்தும் அளவுக்கு பிரமாதமான காட்சிகள் இல்லை. பிரபு தேவாவை பார்த்து முதலில் பிடிக்காமல் போய் பிறகு பிடித்து கல்யாணம் செய்து கொள்ளும் காதலி கதாபாத்திரம் சிரிப்பது கொஞ்சுவது என காட்சிகளை கடத்துகின்றன. சின்ன மச்சான் பாடலில் பிரபு தேவாவுக்கு ஈடுகொடுத்து நிக்கி ஆடியுள்ளார். அடா சர்மா படத்தில் 2 கதாநாயகி இடைவெளிக்கு முன் ஒரே ஒரு காட்சியில் வருகிறார். அதோடு இடைவெளிக்கு பின் தான் என்றியாகிறார். 2 நாயகி என்பதால் பிரபுதேவாவுடன் ஒரு பாடலை வைத்து விட்டார்கள். முதல் பாத்திரத்தில் 2 கதாநாயகர்களில் ஒரு நாயகர் பிரபு. இந்த படத்தில் கதாநாயகிக்கு அப்பாவாக ப்ரமோஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. வழக்கம்போல் பாத்திரம் அறிந்து பிரபுதேவா நடித்திருக்கிறேன். சுறா படத்தின் வில்லன் தேவ் கில் ஒரு வில்லன் ஐபிஎல் நிகழ்ச்சி தொகுப்பாளர் சமீர் கோச்சர் மற்றும் வில்லன். ஆரம்பத்தில் ஒரு காட்சியில் ஒருவரும் கிளைமேக்ஸில் மற்றொரு காட்சியில் 2 வருகிறார்கள். அவர்கள் வேறு அவ்வளவே. இடைவேளைக்கு பின் படம் முழுவதும் ஒரு ஹோட்டலிலே நகர்கிறது. வசன வழி உடல் மொழி நகைச்சுவை என இல்லாமல் காட்சி வழி காமெடி காட்சிகளாகவே கிளைமேக்ஸ் வரை படம் நகர்கிறது. இந்த காமெடி காட்சிகள் தான் படத்தை கொஞ்சமேனும் காப்பாற்றி செய்கிறது. அம்ரீஷ் இசையில் சின்னமச்சான் பாடல் எப்போது வரும் என்று காக்க வைத்திருக்கிறார்கள். அந்த காத்திருப்பு ரசிகர்களுக்கு இருக்கும் என்று தெரிந்துதான்
கிளைமேக்ஸுக்கு முன்பாக அந்த பாடலை வைத்திருக்கிறார்கள். முதல் பாகத்துடன் ஒப்பிட்டால் சிரிப்பு குறைவு தான். ஆமாம், 17 வருடங்கள் கழித்து இதற்கு இருந்த 2 பாகம். சார்லி சாப்ளின் 2 சாங் வென்டர், அதாவது இந்த பாட்டுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். மீண்டும் ஒரு திரைப்படத்தில் ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.